கஞ்சா கைது விவகாரத்தில் திமுக அரசு குளறுபடியான செயல்படுவதாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி கண்டனம் தெரிவித்த நிலையில் கஞ்சா கடத்தலில் ஈடுபட்டவர்களின் 813 வங்கிக் கணக்கில் முடக்கப்பட்டுள்ளதாக காவல்துறை தெரிவித்துள்ளது. மதுரை, தேனி, திண்டுக்கல், ராமநாதபுரம், கன்னியாகுமரி உள்ளிட்ட 10 மாவட்டங்கள் உள்ளடக்கிய தென்மண்டல காவல்துறையில் கஞ்சா தொடர்பாக 494 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டு 813 வங்கிக் கணக்குகள் முடக்கப்பட்டுள்ளதாக தென்மண்டல ஐஜி ஆசரா கார்க் தெரிவித்துள்ளார். மேலும் சுமார் 3 கோடி அளவில் அசையா சொத்துக்களை முடக்கியுள்ளதாகவும் கூறியுள்ளார்.